நிதிநிலை அறிக்கை குறித்த தகவலை பெறுவதற்கான பட்ஜெட் மொபைல் செயலியை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று வெளியிட்டார். மத்திய பட்ஜெட் அடுத்த மாதம் 1ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் அதற்கு முன்பாக மேற்கொள்ளப்படும் அல்வா தயாரிப்பு பணிகள் நேற்று நடைபெற்றது. வழக்கமான நடைமுறையாக பட்ஜெட்டிற்கு முன்னர் இந்த பணிகள் தொடங்கும். இந்த நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், இணையமைச்சர் அனுராக் தாக்கூர், நிதித்துறை செயலாளர்கள் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த பணிகளை தொடர்ந்து பட்ஜெட் தயாரிப்பு பணிகளில் அதிகாரிகள் ஈடுபடுவது வழக்கமான ஒன்று. தொடர்ந்து பட்ஜெட் தாக்கலாகும் வரை அதிகாரிகள் அங்கேயே தங்கியிருந்து பணிகளை மேற்கொள்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.